வணக்கம் வரவேற்கான சன் பார்மா ஐடிபிஐ பேங்க் ஸ்பைஸ் ஜெட் கிராசிம் இண்டஸ்ட்ரீஸ் அப்போலோ டயர்ஸ் இந்தியா சிமெண்ட்ஸ் இந்த கம்பெனிகளோட இரண்டாம் காலாண்டு முடிவுகளை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் இந்த வீடியோ நிச்சயமா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா லைக் நம்புறேன் உங்க ஃப்ரெண்டுங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கு ஒரு ரைட் கம்பெனி தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னாலோ இல்ல நீங்க எக்ஸிஸ்டிங்கா பண்ணிட்டு இருக்கிற கம்பெனியை விட பெட்டர் கம்பெனியை சூஸ் பண்ணணும் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இதுதான் கரெக்டான டைம் எக்ஸ்க்ளூசிவான சர்வீஸோட நீங்க எதிர்பார்க்கிற எல்லா பெசிலிட்டிஸும் இருக்கிற ஒரு கம்பெனில உங்களுக்கு அக்கவுண்ட் ஓபன் பண்றதுக்கு ஒரு வாய்ப்பு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன்ல அக்கௌண்ட் ஓபனிங் கொடுத்துருக்கேன் அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்க டைரக்டா சேம் டேல இகேஒய்சி மூலயமா அக்கௌண்ட் ஓபன் பண்ணி ட்ரேட் பண்ண ஆரம்பிக்கலாம் சப்போஸ் உங்களுக்கு கம்பெனி டீடைல்ஸ் ப்ரோக்கரேஜ் டீடைல்ஸ் அப்புறம் உங்களுக்கு தேவையான ஃபெசிலிட்டியா இருக்கா அப்படின்னு செக் பண்ணணும்னா நீங்க ஜஸ்ட் உங்க டீடைல்ஸ் அப்டேட் பண்ணி சப்மிட் கொடுத்தீங்கன்னா போக உங்களுக்கு நியர்பை பிரான்ச்சில் இருந்து இருந்து கால் வரும் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா டீடைல்ஸ் கலெக்ட் பண்ணிட்டு நீங்க உங்களுக்கு ஓகே கன்ஸ்ட் உங்களுக்கு தேவையான எல்லாமே கிடைக்கும்ன்ற கன்ஃபர்மேஷன்ஸ் கிடைச்சதுக்கு அப்புறமா நீங்க அக்கௌண்ட் ஓபன் பண்ணி ட்ரேட் பண்ணலாம் இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம் ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போற கம்பெனி சன் ஃபார்மா சன் ஃபார்மாவை வந்து ஃபண்டமெண்டலா பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறுல இருந்து இந்த டேட்டா கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி பதினஞ்சுல ஒரு லைஃப் டைம் ஹை கொடுத்துருக்கு அதுக்கப்புறமா இறங்கி இப்போ ஆவரேஜா ட்ரேட் ஆயிட்டு இருக்கு ஸோ இந்த கம்பெனியை பத்தின டீட்டெயில்ஸ் அப்படின்னா இதோட ஃபேஸ் வேல்யூ ஒரு ரூபா ரீசெண்டா பிப்டி டூ வீக்ஸ் ஹைன்னா அது அறுநூத்தி எழுபத்தி ஒன்பது ரூபா பிப்டி டூ வீக் லோ அப்படின்னா அது நானூத்தி முப்பத்தி அஞ்சு ரூபா மே மாசம் டூ தௌசண்ட் கட் பண்ணிருக்கு இப்ப கரண்டா ஐநூத்தி முப்பத்தி ஒரு ரூபாய்க்கு ட்ரேட் ஆயிட்டு இருக்கு இப்ப நம்ம இந்த கம்பெனியோட இரண்டாம் காலாண்டு அறிக்கையை என்ன சன் நிறுவனம் வந்து நிகர இழப்பு ரூபாய் இருநூத்தி பதினெட்டு கோடியா உள்ளது அப்படின்னு குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க கடந்த ஆண்டில் இதன் நிகர லாபம் தொள்ளாயிரத்தி பன்னெண்டு கோடியாக இருந்தது நிறுவனத்தின் ஒரு முறை இழப்பு ரூபாய் ஆயிரத்தி இருநூத்தி பதினாலு கோடியா உள்ளது அப்படின்னு கொடுத்திருக்காங்க வருவாய் நாலு சதவிகிதம் உயர்ந்து ரூபாய் ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு கோடியாக உள்ளது எபிட்டா வந்து

கரண்டா இந்த ஸ்டாக்கோட பிரைஸ் அறுபது ரூபா 52 பைசா இதோட பிப்டி டூ வீக் ஹை தொண்ணூத்தி ஒரு ரூபா ஐம்பது பைசா பிப்டி டூ வீக்லோ ஜூலை மாசம் ரெண்டாயிரத்தி பதினெட்டுல நாற்பத்தி ஏழு ரூபாய் ட்ரேட் ஆயிட்டு இந்த ஸ்டாக்கோட ஐடிபிஐ டூ ரிசல்ட் வந்து நிகர இழப்பு செப்டம்பர் காலாண்டில் மூவாயிரத்தி அறுநூத்தி ரெண்டு கோடியா உள்ளதுன்னு குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க கடந்த ஆண்டின் இதே காலத்தில் நிகர இழப்பு நூத்தி தொண்ணூத்தி ஏழு கோடியாக இருந்தது நிகர வட்டி விருமான் வருமானம் இருபத்தி ஒன்று புள்ளி ஐந்து சதவிகிதம் குறைந்து ரூபாய் ஆயிரத்தி கோடியா உள்ளதுன்னு குறிப்பிட்டிருக்காங்க மொத்த வாரா கடன்களின் விகிதம் முப்பது புள்ளி ஏழு எட்டு சதவிகிதத்திலிருந்து முப்பத்தி ஒன்னு புள்ளி ஏழு எட்டு சதவிகிதமா உயர்ந்துள்ளதுன்னு குறிப்பிட்டிருக்காங்க வாரா கடன் தொகை ரூபாய் ஐம்பத்தி ஏழாயிரத்தி எட்நூத்தி ஏழு கோடியிலிருந்து அறுபதாயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ஐந்து கோடியா உயர்ந்துள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க கடன்களுக்கான ஒதுக்கீடு முதலாம் காலாண்டில் நாலாயிரத்தி அறுநூத்தி ரெண்டு கோடியிலிருந்து ஐயாயிரத்தி நானூத்தி எண்பத்தி ஒரு கோடியாக உயர்ந்துள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க நிகர வாரா கடன் விகிதம் பதினெட்டு புள்ளி ஏழு ஆறு சதவிகிதத்திலிருந்து பதினேழு புள்ளி மூணு ஜீரோ சதவிகிதமாக குறைந்துள்ளதுன்னு குறிப்பிட்டிருக்காங்க அடுத்து நம்ம ஸ்பைஸ் ஜெட் பத்தி பார்க்கலாம் ஸ்பைஸ் ஜெட்டோட ஃபண்டமெண்டல்னு பார்த்தோம்னா நைன்டீன் நைன்டி சிக்ஸ்ல இருந்து பார்த்தோம்னா இது வந்து ஒரு உச்சத்துல இருந்து கீழே டவுன் ஆகி அதுக்கப்புறமா வந்து இப்போ கரண்ட்டா எழுபத்தி ஒன்பது ரூபாயில ட்ரேட் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க ஸோ கர இன்னைக்கு ட்ரேட் ஆயிட்டு இருந்த பிரைஸ் வந்து எழுபத்தி ஒன்பது இது பிஎஸ்சில மட்டும் தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்குன்னு குறிப்பிட்டிருக்காங்க ஸோ இதோட ஃபிஃப்டி டூ வீக் ஹை அப்படின்னு பார்க்கும்போது நூத்தி ஐம்பத்தி ஆறு ரூபாய் பிப்டி டூ வீக் லோ வந்து அறுபது ரூபாய் ஃபேஸ் வேல்யூ பத்து ரூபா

எட்நூத்தி நாற்பத்தி ஐந்து கோடியா உள்ளது அப்படின்னு குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க அடுத்தது ஆதித்யா பிர்லாவோட கிராசிம் இண்டஸ்ட்ரீஸ் சோ பண்டல்மெண்டலா இந்த ஸ்டாக் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழுல இருந்து ஒரு நல்ல ஹை கொடுத்துருக்கு ரெண்டாயிரத்தி பதினேழுல லைஃப் டைம் ஹையே இந்த ஸ்டாக் ரெண்டாயிரத்தி பதினேழுல டச் பண்ணிட்டு இப்போ ரீசனபிளா ட்ரேட் ஆயிட்டு இருக்கு ஸோ இந்த ஸ்டாக்கோட இன்னைக்கு ட்ரேட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா எட்நூத்தி ஐம்பது ரூபாய் ஸோ இந்த ஸ்டாக்கோட பிப்டி டூ வீக் ஹை வந்து ஜனவரி ரெண்டாயிரத்தி பதினெட்டுல ஆயிரத்தி இரநூத்தி அறுபத்தி ஒரு ரூபா அப்படின்னு ட்ரேட் ஆயிட்டு இருக்கு பிப்டி டூ வீக் லோ வந்து அக்டோபர் ரெண்டாயிரத்தி பதினெட்டுல எழுநூத்தி ஐம்பத்தி ஆறு ரூபாயா இருந்திருக்கு இதோட ஃபேஸ் வேல்யூ ரெண்டு ரூபாய் இந்த ஸ்டாக்கோட ரிசல்ட் வந்து ஆதித்யா குரூப் நிறுவனமான கிராசிம் இண்டஸ்ட்ரீன்னு ஒட்டுமொத்த நிகர இழப்பு ஆயிரத்தி இருநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது கோடினு குறிப்பிட்டிருக்காங்க கடந்த ஆண்டின் இதே காலகட்டத்தில் இந்த நிறுவனத்தின் நிகர லாபம் எழுநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது கோடியா இருந்தது அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க செயல்பாட்டு வருவாய் இருபத்தி மூணு புள்ளி ஏழு ஆறு சதவிகிதம் அதிகரித்து பதினாறாயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி ஐந்து கோடியா உள்ளது நிறுவனத்தின் மொத்த செலவு பதினைந்தாயிரத்தி எழு நானூத்தி அறுபது கோடியா உள்ளது சிமெண்ட் வணிகத்தில் வருவாய் ஆறாயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி ஒரு கோடியிலிருந்து எட்டாயிரத்தி நூத்தி ஐம்பத்தி ஒரு கோடியா அதிகரித்துள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க விஸ்கோஸ் ஸ்டேஃபில் ஃபைபர் பிரிவின் வருவாய் ரெண்டாயிரத்தி நூத்தி பத்தொன்பது கோடியிலிருந்து ரெண்டாயிரத்தி அறுநூத்தி ஐந்து கோடியா அதிகரித்துள்ளதுன்னு குறிப்பிட்டிருக்காங்க அடுத்த ஸ்டாக்கு அப்போலோ டயர் ஸோ அப்போலோ டயர் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஒன்னு இந்த கம்பெனி ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல ஒரு நல்ல ஹை கொடுத்துட்டு அதுக்கப்புறமா ஒரு இறக்கங்கள் கொடுத்து இப்போ ரெண்டாயிரத்தி பதினெட்டுல நல்ல ஒரு ஹை கொடுத்துட்டு இப்போ இரநூத்தி இருபத்தி ஒன்பது அப்படிங்கிற ரேஞ்சில் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு இதோட பிப்டி டூ வீக் ஹை ஏப்ரல் ரெண்டாயிரத்தி பதினெட்டுல முன்னூற்றி ஏழு ரூபாய் ஃபிஃப்டி டூ வீக்லோ நூத்தி தொண்ணூத்தி ரெண்டு ரூபாய் அக்டோபர் மாசம் ஃபேஸ் வேல்யூன்னு பாத்தோம்னா ஒரு ரூபாய் இதோட ஃபேஸ் வேல்யூ ஒன் ஸோ இந்த ஸ்டாக்கோட நிகர லாபம் நாலு புள்ளி ஒன்பது சதவிகிதம் அதிகரித்து முன்னூத்தி நாற்பத்தி ஆறு கோடியா இருக்குன்னு குறிப்பிட்டிருக்காங்க மொத்த வருவாய் மூவாயிரத்தி நானூத்தி தொண்ணூத்தி ஆறு கோடியிலிருந்து நாலாயிரத்தி இருநூத்தி அறுபத்தி ஒன்பது கோடியா அதிகரித்துள்ளதுன்னு கொடுத்துருக்காங்க இந்தியாவில் விற்பனை இருபத்தி மூணு சதவிகிதம் அதிகரித்து நாலாயிரத்தி நூத்தி தொண்ணூத்தி ரெண்டு கோடியா உள்ளது நடப்பு நிதியாண்டின் முதல் அறையாண்டில் நிகரலாபம் எழுபத்தி நாலு சதவிகிதம் அதிகரித்து ரூபாய் முன்னூத்தி தொண்ணூத்தி எட்டு கோடியா உள்ளதுன்னு குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க அடுத்தது நம்ம பார்க்க போறது இந்தியா சிமெண்ட் லிமிடெட் இந்தியா சிமெண்ட் லிமிடெடோட பேஸ் வேல்யூ பத்து ரூபாய் இதோட பிப்டி டூ வீக் ரூபாய் பிப்டி டூ வீக்லோ எழுபத்தி ஒன்பது ரூபாய் பைசா இந்த ஸ்டாக்கோட கரண்ட் பிரைஸ் தொண்ணூத்தி ஆறு ரூபாய் இந்த ஸ்டாக்கோட ஹிஸ்டரி அப்படின்னு அஞ்சுல இருந்து ரெண்டாயிரத்தி எட்டுல ஒரு லைஃப் டைம் ஹை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நல்ல ஒரு இறக்கத்தை சந்திச்சுட்டு அதுக்கப்புறமா இப்ப ரீசன்டா ஒரு சின்ன ஹை கட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா இப்ப கரண்டா தொண்ணூத்தாறு ரூபாய் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு இந்தியா சிமெண்ட்ஸ் நிறுவனத்தின் நிகர லாபம் வந்து செப்டம்பர் காலாண்டில் நாலு சதவிகிதம் வீழ்ச்சி கண்டு ஒன்னு புள்ளி நாலு மூணு கோடியா உள்ளதுன்னு குறிப்பிட்டிருக்காங்க இருந்த போதிலும் நிதிநிலை முடிவு வெளியான அன்று அதன் பங்கு விலை மூணு சதவிகிதம் அதிகரித்துள்ளது அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க

மற்றவங்க ஏதாவது தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சா நீங்க அந்த கமெண்ட்டையும் கீழே மென்ஷன் பண்ணலாம் சோ இந்த வீடியோ பத்தின கருத்தையோ இல்ல என்ன நீங்க வந்து தமிழ் ட்ரேடர் சேனல் மூலியமாக ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு விரும்பினாலோ இல்லை வேற ஏதாவது டீடைல்ஸ் உங்களுக்கு தேவைனாலோ ப்ளீஸ் இந்த நம்பருக்கு நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணலாம் இந்த ரெண்டு நம்பருமே என்னோட வாட்ஸ்அப் நம்பர் இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் நீங்கள் வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி இன்னொரு சுவாரஸ்யமான தகவலோடு உங்களை சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சரண்யா இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நன்றி சப்ஸ் தமிழ் ட்ரேடர் சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோஸை நீங்கள் பார்க்கலாம் நன்றி